நெப்டியூன் கிரகத்தை அடையாளம் கண்ட முதல் வானியலாளர் யோஹான் காட்ஃப்ரீட் கேலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1812 ஜூன் 9 அன்னைக்கு ஜெர்மனியுடைய கெம்பர்கில் இருக்கிற ரேடிஸில் யோஹான் காட்ஃப்ரீட் கேலே சீனியருக்கும் மேரி ஹென்ரியட் நேப்பேனியருக்கும் மகனாக பிறக்கிறார் யோஹான் காட்ஃப்ரீட் கேலே. இவருடைய அப்பா ஒரு டார் ஓவன் ஆப்ரேட்டராக, அதாவது தார் அடுப்பை இயக்குபவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் யோஹான் காட்ஃப்ரீட் கேலே ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையிலே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. சின்ன வயசில் அடிக்கடி யோஹான் காட்ஃப்ரீட் கேலே அவருடைய அப்பா கூட சேர்ந்து அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போய் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முறை போயிருக்கும் போது யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவுடைய அப்பாட்ட ஒருத்தர் கணிதம் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவுடைய அப்பானால் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் யோஹான் காட்ஃப்ரீட் கேலே வந்து அந்த பதில் சொல்றதுக்கு, அதாவது அந்த கணிதம் சம்பந்தமான கேள்விக்குண்டான பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த முயற்சியை பார்த்த பிறகு யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவுடைய அப்பாவுடைய நண்பர், அதாவது இந்த கணிதம் சம்பந்தமான கேள்வி கேட்டவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவுக்கு மேத்தமேட்டிக்ஸில் ரொம்பவே ஆர்வம் இருக்குது, இதனால் ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்கவே அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. இதன் காரணமாக யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவை இவருடைய அப்பா விட்டன்பர்க் ஜிம்னேசியத்தில் சேர்த்து படிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஜிம்னேசியம் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனியில், அதே மாதிரி சென்ட்ரல் யூரோப்லலாம், குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஸ்கூலை ஜிம்னேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விட்டன்பர்க் ஜிம்னேசியமில் யோஹான் காட்ஃப்ரீட் கேல் வந்து சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் படிக்க ஆரம்பித்த பிறகு ஏற்கனவே இவருக்கு மேத்தமேட்டிக்ஸில் ஆர்வம் இருந்தனால தொடர்ந்து அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்பவே நல்லா படித்தும் வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு ஃபிசிக்ஸில், இயற்பியல்லையுமே ரொம்ப ஆர்வம் இருந்தது. இதனால் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய பிரைமரி எஜுகேஷன் முழுக்க இதைத்தான் வந்து படிச்சு வந்திருக்கிறாங்க. இதன் பிறகு போக போக இவருக்கு அஸ்ட்ரானமி மேலே, வானியல் மேலே ஆர்வம் நிறைய வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த ஒரு சமயமெல்லாம், அதாவது அந்த ஒரு பீரியடில் இந்த வானியல் சார்ந்த பல விஷயங்கள் இன்னமும் கூட கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. அதே மாதிரி வானியல் சார்ந்த பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காமல் இருந்தது. இதன் காரணமாகவே யோஹான் காட்ஃப்ரீட் கேலுக்கு இந்த அஸ்ட்ரானமியில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு விஷயம் இருக்குது, அது நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா அதில் வர சுவாரஸ்யத்தை விட எந்த விஷயமே தெரியாது, அதுக்கு கேள்வி தான் ஜாஸ்தி, அதுக்கு பதில் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதில் வர்ற சுவாரஸ்யம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த சுவாரஸ்யமே ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு விஷயம் தான் யோஹான் காட்ஃப்ரீட் கேலேக்கும் இந்த அஸ்ட்ரானமியில் ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இதனால் இவர் வானியல் சார்ந்த நிறைய, அப்போது வெளிவந்திருந்த நிறைய கட்டுரைகள், நிறைய பேப்பர்ஸ், இதெல்லாமே வாங்கி யோஹான் காட்ஃப்ரீட் கேலே வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் மூலமா வானியல் சார்ந்த பல விஷயங்களை இவர் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய இந்த ஜிம்னேசியத்தில் வந்து படிப்பை முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இவர் 1830 சரியாக யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவுடைய 18 அந்த ஒரு சமயத்தில் வந்து இவரை வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லினுக்கு. ஸோ அது வந்து ஃப்ரெட்ரிக் வில்ஹெம்ஸ் யூனிவர்சிட்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ ஜெர்மன் லாங்குவேஜில். ஸோ அந்த ஒரு ஃப்ரெட்ரிக் வில்ஹெம் யூனிவர்சிட்டிக்கு வந்து இவரை அனுப்புகிறாங்க. அது பெர்லின் யூனிவர்சிட்டியை சேர்ந்து. ஸோ அங்கே சேர்ந்து இவர் போய் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த 3 அஸ்ட்ரானமியில் தான் இவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. காரணம், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அப்படின்ற ரெண்டு விஷயத்துலையுமே இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தனால பல விஷயங்கள் அந்த ஒரு சமயத்தில் வெளிவந்திருந்த பல விஷயங்களை யோஹான் காட்ஃப்ரீட் கேலே வந்து தெரிஞ்சிருந்தாங்க. இதனால் இன்னும் அறியப்படாத இந்த அஸ்ட்ரானமியில் தான் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. தொடர்ந்து அதையே படித்து வந்திருக்கிறாங்க. 1833 இவருடைய 21 யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லினில் இருந்து படிப்பையும் முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவரை வந்து குபெனில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னேசியத்தில் டீச்சராக வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சமயம் இவருடைய 21 யோஹான் காட்ஃப்ரீட் கேலே வந்து டீச்சராக பணியாற்றுறாங்க. அப்போ இவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி ஃபிசிக்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தில் தான் டீச்சராக வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. சில காலம் வந்து அங்கே பணியாற்றி இருக்கிறாங்க. இதன் பிறகு தான் இங்கே பெர்லினில் வந்து ஒரு புதிய அப்சர்வேட்டரி வந்து துவங்கப்பட்டது, நியூ பெர்லின் அப்சர்வேட்டரி. அது 1835 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஒரு சமயம் யோஹான் காட்ஃப்ரீட் கேலேவையுமே அந்த அப்சர்வேட்டரிக்கு வந்து அழைக்கிறாங்க. ஸோ யோஹான் காட்ஃப்ரீட் கேலேயுமே 1835 அந்த பெர்லின் அப்சர்வேட்டரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து யோஹான் ஃப்ரான்ஸ் என்க் அப்படின்ற ஒரு நபர் தான் இருந்திருக்கிறாங்க டைரக்டராக. ஸோ அவரு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டராக யோஹான் காட்ஃப்ரீட் கேலே வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பணியானது தொடர்ந்து வானியல் சார்ந்ததாகவே இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இவர் பயன்படுத்தின டெலஸ்கோப் ஆனது ஃப்ரான்ஓவர் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பாக இருந்தது. அதாவது இந்த ஃப்ரான்ஓவர் அப்படின்னு சொல்லும்போது ஜோசப் ஃப்ரான்ஓவர் அப்படின்ற ஒரு நபர் 1824 தான் இந்த ஒரு டெலஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து முதல் அக்ரோமெட்ரிக்
டெலஸ்கோப்பாக இருந்தது. ஸோ வண்ணமயமான ஒரு தொலைநோக்கியாக இருந்தது. ஸோ அந்த தொலைநோக்கி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த ஒரு சமயம். ஸோ அதைத்தான் வந்து யோஹான் காட்ஃபிரிட் கேலே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த ஃபிரான் ஓவர் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படின்றது. இதில் குறிப்பாக இவர் பயன்படுத்தின அந்த அப்பச்சர் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா 22.5 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டெலஸ்கோப்பை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, அப்பச்சர் கொண்ட ஒரு டெலஸ்கோப்பை. இதை பயன்படுத்தி வானத்தை இவர் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணியே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வானத்தை அப்சர்வ் பண்ணுறதுலேயே பல மாதங்களை வந்து கழிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க யோஹான் காட்ஃபிரிட் கேலே. இந்த ஒரு சமயம் தான் ஒரு முறை வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க, இந்த சனிக்கோள் சார்ந்த வளையங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதில் யோஹான் காட்ஃபிரிட் கேலே வந்து ஆய்வுகளை வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு முறை இவருடைய ஆய்வு வந்து போயிட்டுருக்கும்போது 1838 சனிக்கோளுடைய வளையங்களில் டார்க் ரிங்கை வந்து இன்னொரு அப்படின்ற ஒரு டார்க் ரிங்கை வந்து இவர் கண்டறிகிறாங்க. ஸோ முதல் கண்டுபிடிப்பாக யோஹான் காட்ஃபிரிட் கேலேக்கு வந்து இருந்தது 1838 அந்த டார்க் ரிங்கு, அந்த சேட்டர்ன் சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய டார்க் ரிங்கை கண்டுபிடிச்சா தான் இருந்தது. ஸோ 26 தான் இந்த ஒரு சமயம் யோஹான் காட்ஃபிரிட் கேலேக்கு. ஸோ இதன் பிறகு இவருக்கு நிறைய விருதுகளும் கிடச்சிது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் லாலஹண்டி பிரைஸ் அப்படின்றது 1839 இவருக்கு கிடச்சிது. இது ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இவருக்கு வந்து சந்தோஷமான ஒரு ஆண்டாக இருந்தது. ஆனால் பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே மோசமடைஞ்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் யோஹான் காட்ஃபிரிட் கேலேவுடைய 25 கரெக்டாக அந்த 27 அந்த 1839 இவருடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அது யோஹான் காட்ஃபிரிட் கேலேவுடைய பர்சனல் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதுக்கப்புறம் அதே 1839 டிசம்பர் 2 அன்னைக்கு ஒரு முதல் முறையாக ஒரு காமெட்டை வந்து இவர் கண்டறிகிறாங்க, வால் நட்சத்திரத்தை. ஸோ இதன் பிறகு 1840 மார்ச் 6 இந்த கரெக்டாக 1839 டிசம்பர்லேருந்து 1840 மார்ச் 6 ஸோ இந்த தேதிகளுக்குள்ளே இவர் 3 வால் நட்சத்திரத்தை வால்வின்மீன்கள் அப்படின்னு சொல்லலாம் காமெட்ஸை. ஸோ அதை வந்து யோஹான் காட்ஃபிரிட் கேலே வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயமா இருந்தது, இதெல்லாமே டிஸ்கவர் பண்ணி கண்டறிஞ்சிருந்தது அப்படின்றது. இதனால பெரிய அளவில் யோஹான் காட்ஃபிரிட் கேலேயுமே வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு வானியலாளராக இந்த ஒரு சமயம் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம்தான் இன்னும் சில விஷயங்களில் இன்னொரு பக்கம் குறிப்பாக சொல்லப்போனால் ஜான் கவுச் ஆடம்ஸ் அப்படின்ற ஒரு நபர், அதே மாதிரி அர்பின் ஜீன் ஜோசப் லெவேரியர் அப்படின்ற ஒரு நபர், ஸோ இந்த ரெண்டு பேருமே தனித்தனியாக, அதாவது ஒருத்தர் வந்து பிரான்சை சேர்ந்தவர் இந்த லெவேரியா அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர். ஸோ அவங்க தனித்தனியாக வந்து வானத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. அவங்க குறிப்பாக அந்த லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற நியூட்டனுடைய இயக்க விதியை பயன்படுத்தி தான் ஒவ்வொன்றையுமே வந்து கால்குலேட் பண்ணி வந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருமே வந்து அஸ்ட்ரானமர்ஸாக மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிஷியன்ஸாக கணிதவியலாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் ஒவ்வொரு கிரகங்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அது கணிதபூர்வமாக கரெக்டாக இருக்குதா அப்படின்றத கணக்கிடக்கூடிய அந்த முறையில் தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் 1843 ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறார் ஜான் கவுச் ஆடம்ஸ் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யுரேனஸ் அப்படின்ற இந்த கிரகமானது அதோட இயக்கமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. அது எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது 3 விஷயத்தை வந்து யோசிச்சாங்க. முதல் விஷயமானது, அது பூமியை விட்டு ரொம்ப தொலைதூரத்தில் வந்து யுரேனஸ் கிரகம் வந்து இருக்குது, அதனால் இதோட ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இதன் காரணமாக மெதுவாக சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யுரேனஸ் அப்படின்றது வந்து அந்த ஒரு வேகத்தில் தான் சுற்றும், அது எப்போவுமே வந்து அதே வேகத்தில் தான் சுற்றுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தது. அதுக்கு காரணம் இன்னமும் கூட அதோடைய டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த மேற்பரப்புகளும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சார். இதுக்கப்புறம் 3வது ஒரு ரீசன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன், அது வந்து வேறு ஏதாவது ஒரு கோளோ கிரகமோ வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா, அதோடைய விசை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்றத வந்து இந்த ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து இந்த ஒரு சமயம் தான் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக அதிலேயே வந்து இவருடைய அப்சர்வ் ஸ்டடியுமே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் யோஹான் காட்ஃபிரிட் கேலே பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னொரு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய ஒரு ஆய்வு கட்டுரை அந்த தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ டாக்டர் ஃபில் பட்டத்தை வந்து இவர் பெறுறதுக்கு உண்டான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்காக இவர் செஞ்ச விஷயம், ஓல் ரோமர் அப்படின்ற ஒரு நபர் 1706 அக்டோபர் 20 அக்டோபர் 23 இந்த ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ், அதாவது நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள்
அதோடைய செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி அதோடைய மீடியன் சார்ந்த அதோடைய டிரான்சிட் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து கணக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அதை வந்து ரிடக்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி அதை கிரிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முயற்சியில் வந்து இவர் வந்து யோஹான் காட்ஃப்ரீட் கேல் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இது 1845 இவருக்கு டாக்டர் ஃபில்ல வந்து அவார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த 1845 தான் இன்னொரு பக்கம் இந்த அர்பைன் லெவேரிய அப்படின்றவர், அவர் வந்து இன்னொரு ஆய்வுகளை தொடர்ந்து எப்படி ஜான் கவுச் ஆடம்ஸ் வந்து ஒரு யோசிச்சாரோ இந்த மாதிரி யுரேனஸை வந்து வேறு ஏதாவது ஒரு கிரகம் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதே விஷயத்தையே இந்த லெவேரியருமே வந்து யோசிச்சு வந்துருக்கிறாங்க. ஸோ அதை வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே இந்த ஜான் கவுச் ஆடம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த அர்பைன் ஜீன் ஜோசப் லெவேரியராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி அங்கே ஏதோ ஒன்று 8வது ஒரு கோல் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஆய்வுகளை வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க. ஆனால் ஜோசப் அதாவது இந்த லெவாரியர் பண்ணது ஜானுக்கும் தெரியாது, ஜான் பண்ணது லெவாரியருக்கும் தெரியாது, ரெண்டு பேருமே தனித்தனியாக பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த 1845 அந்த வோல் ரோமர் அப்படின்ற நபருடைய ஆய்வுகளில் இவர் வந்து கிரிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணார் பாருங்க, அதாவது யோஹான் காட்ஃப்ரீட் கேலே அந்த ஒரு முடிவுகள், அதே மாதிரி இவர் சில ஆராய்ச்சி பண்ண முடிவுகள் எல்லாமே வந்து சேர்த்து இந்த அர்பைன் லெவாரியருக்கு வந்து இவர் அனுப்புகிறாங்க. ஸோ இவர் அனுப்பும்போது அவர் வந்து படித்து பார்த்துட்டு அவர் வந்து இன்னொரு டேட்டா வந்து அனுப்புகிறாங்க மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு ஒரு கோல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வந்து நோட் பண்ணி இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கழித்து 1846 செப்டம்பர் 18 அன்னைக்கு இவர் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அங்கேருந்து இந்த அர்பைன் லெவேரியை வந்து அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 18 அவர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் யோஹான் காட்ஃப்ரீட் கேலுக்கு வந்து கிடைச்சது இது வந்து செப்டம்பர் 23 தான். ஸோ கிட்டத்தட்ட 5 ஆயிருக்குது. அந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாதனால இவருக்கு வந்து சேர்றதுக்கு ஜெர்மனி கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஒரு 5 ஆயிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1846 செப்டம்பர் 23 இவருக்கு கிடைச்ச உடனே அந்த டேட்டா வச்சுட்டு இவரும் இவர் கூடவே சேர்ந்து, அதாவது யோஹான் காட்ஃப்ரீட் கேலே அவரும் அவர் கூடவே சேர்ந்து ஹென்ரிக் லூயிஸ் டெரஸ்ட் அப்படின்ற இன்னொரு இவருடைய அசிஸ்டன்ட், ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து வானத்தை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த ஃப்ரான்ஓவர் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் மூலமாக அப்படி அப்சர்வ் பண்ணும்போது தான் அவர் சொன்ன 1 அவே வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒரு கோலாக இருந்தது. கண்டிப்பாக வந்து யுரேனஸுக்கு பின்னாடி 8வது நெப்டியூன் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது அப்படின்றத யோஹான் கிராஃபிட் கேலே வந்து உணர்றாங்க. ஸோ அதை கண்டறிஞ்சிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 மேலே 8வது கோல் அப்படின்னு சொல்லி எதையுமே வந்து கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 பிறகு தான் இந்த நெப்டியூன் அப்படின்ற 8வது கோல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதை வந்து யோஹான் காட்ஃப்ரீட் கேலே வந்து கண்டறிஞ்ச பிறகு இவர் தான் வந்து அதை முதல் முறையாக பார்த்த ஒரு நபராக இருந்தாங்க, ஐடென்டிஃபை பண்ண ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அதை நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இந்த 3 பேர் தான், அதாவது ஜான் கவுச் ஆடம்ஸ், அதே மாதிரி இந்த அர்பைன் ஜீன் ஜோசப் லெவேரியே, இன்னொரு பக்கம் வந்து யோஹான் காட்ஃப்ரீட் கேலே, இந்த 3 பேர் தான் அதை வந்து கோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதில் குறிப்பாக யோஹான் காட்ஃப்ரீட் கேலே அது ஒரு கிரகம் அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஸோ அடையாளம் கண்டாங்க. ஸோ முதல் ஒரு வானியலாளர் இந்த நெப்டியூனை வந்து அடையாளம் கண்டார், அதுவும் பார்த்தார் அப்படின்னு சொன்னால் அது இவராக வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருக்குண்டான புகழ் அப்படின்றது கிடைக்கல. காரணம் யோஹான் காட்ஃப்ரீட் கேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை நெப்டியூனுடைய கண்டுபிடிப்புக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கு வந்து அர்பைன் லெவேரியஸ் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மட்டும் இவர் சொல்லிட்டு அதிலிருந்து அந்த கிரெடிட்லாம் வேணாம் அப்படின்னு விலகிட்டாங்க. இதனாலே யோஹான் காட்ஃப்ரீட் கேலேக்கு இதன் பிறகு எந்த விதமான ஒரு அங்கீகாரமுமே கிடைக்கல. ஆனா இன்னொரு பக்கம் வந்து அர்பைன் லெவாரியக்கும் இன்னும் அதே மாதிரி இந்த ஜான் கவுச் ஆடம்ஸ் இந்த ரெண்டு பேருக்குமே உண்டான அங்கீகாரம் வந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த அர்பைன் லெவாரியோடைய பேரை தான் நெப்டியூன் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் அதன் பிறகு வாழக்கூடிய ஒரு மனிதருடைய பேர் வந்து ஒரு கிரகத்துக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெப்டியூன் அப்படின்ற பேரை வந்து லெவாரியவே சஜஸ்ட் பண்ணி அந்த நெப்டியூன் அப்படின்ற பேரையும் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜான் கவுச் ஆடம்ஸுக்குமே வந்து புகழ் கிடைச்சு. ஸோ அவருமே இதே மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
யோஹான் காட்ஃபிரிட் கேலே தான் அதை பார்த்த ஒரு நபர், அதை அப்சர்வ் பண்ணி கண்டறிஞ்ச ஒரு நபர். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருமே வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் அவங்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைச்சதே ஒழிய யோஹான் காட்ஃபிரிட் கேலேக்கு அங்கீகாரமே கிடைக்கல, அவரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் 1847 ஆண்டில் ஃப்ரெடரிக் வில்ஹெம்ஸ் பெசலுடைய ஒரு சக்சஸராக வந்து இவரை வந்து நியமிக்கிறாங்க. நியமித்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய காக்னிஸ் அப்சர்வேட்டரியோட டைரக்டராக இவர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயம் தான் இன்னொரு ஒரு நபர் கால் கஸ்டாவ் ஜேக்கப் ஜேக்கபி அப்படின்ற மாதிரியான நபர்கள் வந்து இவரை தடுத்திருக்கிறாங்க, இவருக்கு எதிரான சூழ்ச்சியெலாம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து யோஹான் காட்ஃபிரிட் கேலேவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு 1848 ஆண்டு அவர் அப்ளை பண்ணதே வந்து நிறுத்திடுறாங்க. என்ன, அவர் அப்ளை பண்ணியிருந்தார், இவருக்கு வந்து டைரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, பட் இதை வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் வந்து விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவருடைய ஒர்க்கானது போயிட்டே இருந்தது. அதே சமயம் பெர்லின் பெர்லின் இதுலேயுமே வந்து அப்சர்வேட்டரியிலையுமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க அடுத்த 3 ஆண்டுகள். இறுதியாக 1851 ஆண்டில் இவர் பெர்லின் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டு பிரஸ்லோவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரஸ்லோ யூனிவர்சிட்டியோடைய அப்சர்வேட்டரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த பிரஸ்லோ யூனிவர்சிட்டி தான் ஃப்ரெட்ரிக் வில்ஹெம்ஸ் ஸ்கோலின்சன் ஃப்ரெட்ரிக் வில்ஹெம்ஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தது. ஸோ அங்கே போய் இவருடைய பணியை தொடர்றதுக்காக அந்த பிரஸ்லோ ஒரு இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் அப்சர்வேட்டரியில் இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு டைரக்டராகவே எடுத்த உடனே வந்து அந்த அப்சர்வேட்டரியோடைய டைரக்டராகவே வந்து பதவி கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணமாக இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருந்தது. ஏன்னா 3 வால் நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார், அதே மாதிரி நெப்டியூனை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பாணியலாளராக யோஹான் காட்ஃபிரிட் கேல் இருந்தனால இந்த ஒரு விஷயங்கள்லாம் இவருக்கு கிடைச்சிது. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவருடைய பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள். 1853 ஆண்டில் இவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அதுவுமே வந்து யோஹான் காட்ஃபிரிட் கேலுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இவர் கூட பிறந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க, பட் அது எத்தனை பேர் அப்படின்றது அந்த கணக்கு வந்து நம்மளால் அறிஞ்சிக்க முடியல. பட் யோஹான் காட்ஃபிரிட் கேலுடைய உடன் பிறந்தவங்க எல்லாமே மேரேஜ் ஆகியிருந்தாங்க, பட் இவருக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகாமல் இருந்தது. இது யோஹான் காட்ஃபிரிட் கேலே பர்சனல் லைஃபா இருந்தது. இன்னொரு பக்கம் இவருடைய ஆராய்ச்சி பணிகளை யோஹான் காட்ஃபிரிட் கேலே தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக 1856 ஆண்டில் ஸ்க்ளூசிஸ்டன் ஃப்ரெட்ரிக் வில்லியம்ஸ் பிரஸ்லோ அதோடைய ஒரு ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்படுறாங்க, அதுவும் அஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதுவுமே வந்து பிரஸ்லோ யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லோவாக இருந்தது. ஸோ அங்கே போய் இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண பிறகும் இவருடைய ஆராய்ச்சி பணிகளும் தொடர்ந்தது. இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருந்தது, அவங்களால ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கொள்ளவும் முடிஞ்சது. இந்த ஒரு சமயம் தான் 1857 ஆண்டில் யோஹான் காட்ஃபிரிட் கேலே வந்து சிஎம் ரெகன்பிரட் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவருடைய 45 வயதில். இதன் பிறகு இவருக்கு வந்து 2 ஆண் குழந்தைகளும் வந்து பிறந்தது. அது வந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை கடந்து இன்னொரு ஒரு பக்கம் இவருடைய ஆராய்ச்சி பணிகள் வெவ்வேறும் வந்து வளர்ந்துட்டே போனது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த நெப்டியூன் சார்ந்த ஆய்வுகள் மேற்கொண்டு பயங்கரமாக போயிட்டு இருந்தது. குறிப்பாக அதோடைய நிலா நெப்டியூனுடைய துணைக்கோள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நெப்டியூன் சார்ந்த பல ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அது குறிப்பாக வந்து எந்த அளவுக்கு வேகத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து அப்போ கண்காணிக்கப்பட்டது. அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் நெப்டியூன் ஆனது வந்து 165 ஆண்டுகள் ஆகும் ஒரு முறை வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு அப்படின்னு. அதாவது இந்த நம்ம வாழக்கூடிய பூமியானது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் வந்து எடுத்துக்குது. ஸோ அது 1 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 165 வருஷம் ஆகும் நெப்டியூன் ஆனது இந்த உலகம் இந்த சூரியனை வந்து சுற்றி வர்றதுக்கு. ஸோ அந்த நெப்டியூனை பொறுத்த வரைக்கும் 165 ஆண்டுகள் தான் 1 வருடம் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி அற்புதமான நெப்டியூன் சார்ந்த பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஒரு சமயத்தில் கூட யோஹான் காட்ஃபிரிட் கேலேவுக்கு எந்த மாதிரியான ஒரு விருதுகளோ எதுவுமே வந்து கிடைக்கல. பட் அதை பற்றி இவர் வந்து ஒரி பண்ணாமல் இவருடைய ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் விளைவாக இன்னும் சில விண்மீன்களை கூட இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய காமெட்ஸை கூட இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட காமெட்ஸை கூட இவர் தொகுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் செஞ்சது மட்டும் இல்லாமல் விண்கற்கள் சார்ந்த ஆய்வுகள், அதுக்கப்புறமா அரோரே அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதோடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முறையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 1875 ஆண்டுலேருந்து 1876 வரைக்கும் இவரை வந்து ரெக்டராகவே வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இவர் ப்ரொஃபஸராக இருந்த அந்த ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு ஹெட் பொசிஷன், ஒட்டுமொத்த அஸ்ட்ரானமியில் மட்டும் ப்ரொஃபஸராக இருந்தார், இப்போ ஒட்டுமொத்த அந்த யூனிவர்சிட்டிக்குமே ஒரு ஹெட்டு மாதிரி. ஸோ அந்த ரெக்டர் அப்படின்ற பொறுப்பு வந்து யோஹான் காட்ஃபிரிட்
ஆய்வுகளுக்கு வந்து கிடைச்சிருந்தது. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகள் வந்து இந்த பிளானிட்டரி ஆர்பிட்ஸில் இருந்தது, அதாவது இந்த கிரகங்களுடைய சுற்றுப்பாதை, அதை நோக்கி இவருடைய ஆய்வுகள் எல்லாமே போனது. அதை எப்படி கணக்கிறது மாதிரியான சில விஷயங்களில் தொடர்ந்து யோகன் காட்ஃபிரீட் கேலே வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பசங்க ரெண்டு பேருமே வந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக அவங்க கூட சேர்ந்தும் கூட சில ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளவும் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1587 இவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதெல்லாமே கடந்து இவருடைய ஒர்க் மட்டும் இவர் தொடர்ந்து விடவே இல்லை. தொடர்ந்து யோகன் காட்ஃபிரீட் கேலே வந்து அவருடைய ஆராய்ச்சி பணிகளை வந்து மேற்கொள்ள செஞ்சுருக்கிறாங்க. அப்படி செஞ்சதன் விளைவாக பிளானிட்டரி அந்த ஆர்பிட்ஸோடைய அந்த மேத்தமேட்டிக் கால்குலேஷன்லாம் இவர் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ்லையுமே வந்து இவர் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1894 இந்த ஒரு சமயம் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட 414 காமெட்ஸோ கண்டறியப்பட்ட 414 காமெட்ஸை வந்து கன்சாலிடேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தொகுத்து அதையுமே வந்து ஒரு கேட்லாங் மாதிரி பண்ணியிருந்திருக்கிறாங்க யோகன் காட்ஃபிரீட் கேலே. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதோடைய பொசிஷன் என்ன, இப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய பொசிஷன் என்ன, அது இவ்வளவு நேரம் கழிச்சு எங்க இருக்கும் மாதிரியான பல விஷயங்களை கால்குலேட் பண்ணவும் யோகன் காட்ஃபிரீட் கேலே வந்து தவறுனது கிடையாது. அது தொடர்ந்து செய்யவும் செஞ்சிருக்கிறாங்க. இறுதியாக இது 1897 வரைக்குமே இவர் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இவர் வந்து பாட்ஸ்டமுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ பிரஸ்லவ்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்த பிறகு இங்கே தான் இவருடைய கடைசி காலங்களை வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பசங்க தான் மேற்கொண்ட ஆய்வுகள் எல்லாமே மேற்கொண்டாங்க. இறுதியாக கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 13 இந்த ஒரு இடத்துலேயே இவர் ரெஸ்ட்டுக்கு பிறகு, அதாவது ஓய்வெடுத்த பிறகு, 1910 ஜூலை 10 இவருடைய 98 வயதில் யோகன் காட்ஃபிரீட் கேலே வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு இவருக்கு உண்டான அங்கீகாரம் வந்து நிறைய கிடச்சிது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நெப்டியூனுடைய வளையங்கள், நெப்டியூனுக்குமே வளையங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு வளையத்துக்கு இவருடைய பேரை வந்து யோகன் காட்ஃபிரீட் கேலேவுடைய பேரை வந்து வச்சிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்ட்ராய்டுடைய, அதாவது ஆஸ்ட்ராய்ட் 2097 அதோடைய பேர் வந்து யோகன் காட்ஃபிரீட் கேலேவுடைய பேர் வந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேட்டர்ஸ், லூனார் கிரேட்டர்ஸ், இந்த மாதிரியான பள்ளங்களுக்கு கூட யோகன் காட்ஃபிரீட் கேலேவுடைய பேர் வச்சிருந்திருக்கிறாங்க. இதெல்லாமே கடந்து 2012 இவருடைய 200th பர்த்டே அன்னைக்கு கூகுள் டோட்டல் கூட இவரை வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க யோகன் காட்ஃபிரீட் கேலேவை. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல யோகன் காலே இருக்கிறார் அப்படின்னா அவருடைய சின்ன வயசு உழைப்பு, இவருக்கு இருந்த அந்த எல்லா விதமான ஆர்வம் தான் வந்து காரணமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெருந்தன்மையும் கூட. இவர் தான் கண்டுபிடிச்சார் நெப்டியூனை முதல் முறையாக பார்த்தார், பட் அதை வந்து இவர் ஒத்துக்கலை, நான் கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் லெவாரியா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புகழ கொடுத்தது. அது இன்னும் கூட பெரிய விஷயம். இங்கே ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெப்டியூன் ஆனது 1600 வந்து பார்க்கப்பட்டிருக்குது. அதாவது 1612 1613 இந்த ரெண்டு முறை வந்து கலீலியோ கலீலியோவே வந்து இதை பார்த்துருக்குறாங்க. பட் அதை வந்து நெப்டியூனை வந்து ஒரு கோல் அப்படின்னு சொல்லி நினைக்கல அவர். அதுக்கு பதிலாக அது ஒரு கிரகத்துக்கு பதிலாக அது ஒரு விண்மீன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஸோ ஒரு நட்சத்திரம், ஃபிக்ஸடு ஸ்டார்ஸ் இல்லைன்னா ஃபெயின் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு சமயம் கலீலியோ கலீலியோ நினச்சிருக்கிறாங்க. அப்போ மட்டும் இல்லாமல் 1700 கூட இந்த நெப்டியூன் ஆனது பார்க்கப்பட்டது. பட் அப்போ யாருமே வந்து அதை கிரகம் அப்படின்னு சொல்லி கன்சாலிடேட் பண்ணலை. முதல் முறையாக அதை கிரகம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்து உறுதிப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னால் அது யோகன் காட்ஃபிரீட் கேலே தான். ஸோ இப்பேற்பட்ட யோகன் காட்ஃபிரீட் கேலே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.